பாஜக சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு இந்நிகழ்வில் என்னோடு மாவட்டத்தினுடைய தலைவர் பாலாஜி அவர்களும், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஜி கே எஸ் செல்லுக்குமார் அவர்களும் மற்றும் நிர்வாகிகள் எல்லோரும் இங்கே பங்கெடுத்திருக்காங்க. எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில், ஏற்கனவே அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார். காவிரியில் மேகதாதுல அணை கட்டுவதற்காக கர்நாடக காங்கிரஸ் அரசு அறிவித்திருக்கிறது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார்கள். அவர் பேச வேண்டும், அதை கண்டிக்க வேண்டும், நீரை பெற்றுத்தர வேண்டும் என்றெல்லாம் அறிக்கிவிட்டார்கள். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நேற்று கர்நாடகா போயிட்டாங்க. எங்களுடைய மாநில தலைவர் தென்னாப்பிரிக்காவில் இன்னைக்கு எங்களைப் போலவே கருப்பு சட்டை அணிந்து இந்த நாளை திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நாளாக இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. தமிழ்நாடு என்று முறைப்படி அண்ணாதுரை அவர்களால் ரெசல்யூஷன் சட்டமன்றத்தில் செய்யப்பட்டு தமிழ்நாடாக அறிவிக்கப்பட்ட தினம் இன்று. அதையும் ஸ்டாலின் அவர்கள் கொண்டாட சொல்லி பல இடங்களில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகா போயிருக்காரு. கர்நாடகா போனது ஏதோ தமிழர்களுடைய உரிமையை மீட்கவோ தண்ணீரை பெற்றுத்தரவோ அல்ல. அவர் தேசிய அரசியலில் அடுத்த கட்டமாக அவருடைய குடும்பமும் அவருடைய கட்சியும் வளம் பெறுவதற்காக ஒரு எதிர்க்கட்சியில் கூட்டத்துக்காக போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கேரளா போயிருந்தாங்க. கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா பல்லாண்டு காலமாக ஆனைமலை நல்லா இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு பிஏபி வாய்க்கால் பிரச்சனை, காங்கேயம் வரைக்கும் தண்ணி போய் சேராமல் இருக்கிற அந்த கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை, பல பொள்ளாச்சியில் பல பகுதிகள் இன்னைக்கு கடுமையான வறட்சிக்குள்ளாக்கின்ற நிலைக்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட கேரளா சென்ற நம்முடைய தமிழக முதலமைச்சர் பேசலை. அங்கே போனார், அவருடைய கட்சி பிரச்சனையை பேசினார், விருந்துண்டு மகிழ்ந்து திரும்பி வந்துட்டார். இதையும் நான் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தோம். அதே மாதிரி இப்போ கர்நாடகா போறாரு. போறதுக்கு முன்னாடியாவது பேசுவார், ஏதாவது பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு வாரத்தை நம்முடைய காவிரி நீர் பிரச்சனை குறித்தோ, அவங்க மேகதாதுல அணை கட்டுறதுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க, அது குறிச்சோ 900 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க, அது குறித்தோ இதுவரைக்கும் எந்த ஒரு மறுபறிக்கையும் அவர்கிட்ட இருந்து வரல. கர்நாடகாவில் மாநிலத்தில் 2017 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் மேகதாது அணை கட்டுவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 2018 மத்திய அரசால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு தமிழகத்திற்கு சீராக 177 டிஎம்சி தண்ணீர், காவிரி நீர் வந்து கொண்டே இருந்தது. இரு மாநிலங்களுக்கு இடையே இருந்த பல ஆண்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சார். 2021 ஜூன் மாதம் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட முடியாது என்று எங்களுடைய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் சவுகாத்தும் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கார். 2023 காங்கிரஸ் இப்போ சமீபத்தில் ஆட்சிக்கு வந்த உடனேயே மேகதாது அணை கட்ட தீவிரம் காட்டி வருகிறது. தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் மேகதாது அணை கட்ட நிதியை ஒதுக்கி அறிவிச்சும் செய்திருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக அதை எதிர்த்து நான் சொன்னபடி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தையும் பேசல. 1970 இன்னைக்கு கர்நாடகாவில் தண்ணி வராதுக்கு பல்வேறு பிரச்சனைகள், இதுவும் ஒன்று. 1970 காவிரியின் குறுக்கே 4 இடத்துல அணை கட்டினாங்க. ஒன்று கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, சொர்ணாவதி ஆகிய 4 அணைகள் கட்டிய பொழுது அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் எப்படி கண்ணை மூடி மௌனம் சாதித்தாரோ அதே போல தற்போது மேகதாது அணை கட்ட
எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு கர்நாடகாவுக்கு சென்று நட்பு பாராட்டி கொண்டிருக்கின்றார். ஒரு வார்த்தை கூட அந்த கூட்டத்தை இதை பற்றி பேசலை அப்படிங்கிறது கடுமையான கண்டனத்துக்கு உரித்தாக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. அதேபோல் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி காலம் முழுவதும் காவிரி நீருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கடந்த 5 ஆண்டு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் யாரும் காவிரி நீருக்காக போராடலை, டெல்டா விவசாயிகள் போராடலை, தொடர்ச்சியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடனே போன ஜூன் மாதம் 9 TMC தண்ணி கொடுத்துருக்கணும், ஒரு சொட்டு தண்ணி தரல, வெறும் 120 கன அடி. அங்கிருந்து வர்ற தண்ணி மேட்டரனை வந்து சேர்றக்குள்ளே ஆவி ஆயிரும், வெறும் 180 TMC தண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஜூலை மாதத்தில் 31 TMC தண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அதே 120 கனஅடி தண்ணி ஆவியாகிற அளவுக்கு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்று அமர்ந்திருக்கின்றார், அங்கே நட்பு பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி 1974 காவிரி நீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வஞ்சித்ததை போல இன்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அவர் தமிழ்நாடு தினம் நம்முடைய அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அந்த ரெசல்யூஷன் படி தமிழ்நாடாக இன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. அதை கொண்டாடுகின்ற ஸ்டாலின் அவர்கள் அதை உண்மையாக கொண்டாடினார் அப்படின்னா இன்னைக்கு நேற்று அவர் பேசியிருக்கணும், இன்னும் கூட டைம் கேட்டு போல. திரும்பி வரும்போது தண்ணீருக்கான உரிமையை பெற்று வருவார், தண்ணீரை திறந்துவிட்டு வருவார் என்று இன்றும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அவர் இதை பற்றி பேச மாட்டார். தமிழர் உரிமை, சமூக நீதி இதெல்லாம் பேசுறது வெறும் பேச்சுதான ஒழிய 1% கூட தமிழ்நாட்டின் நன்மைக்காகவோ தமிழக மக்களுக்காகவோ அல்ல என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதேதான் முல்லைப் பெரியாரில் நடந்தது. முல்லைப் பெரியாரில் தண்ணீரை கேரள அமைச்சர் வந்து திறந்து விட்டார். கேரளா அமைச்சர் திறந்து விட்டது மட்டுமல்ல, முல்லை பெரியாரை நம்பி மதுரை இருக்கிறது, தேனி இருக்கிறது, கம்பம் இருக்கிறது, இப்படி பல்வேறு மாவட்டங்கள் வைகை அணையிலிருந்து அத்தனை இருக்குது, அதை பற்றி கவலைப்படலை. கேரளா அமைச்சர் வந்து தண்ணியை திறந்து அரபிக்கடல் காமிச்சு வச்சார். அப்பொழுதும் வாய்மூடி மௌனமாக இருந்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் நீர்வளத்துறை அமைச்சர் நம்முடைய துரைமுருகனை போய் அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தார். அதுக்கப்புறம் பாஜக முல்லைப் பெரியார் அணையை கையில் எடுத்து போராடணும், அந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான் ஓரளவுக்கு அவங்க போய் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம கலெக்டரில் இன்னைக்கு தண்ணியை திறந்து வைக்கிற நிலைமை உருவாயிருக்குது முல்லைப் பெரியாரில். எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழர் உரிமை, தமிழர் மொழி என்றெல்லாம் பேசுகின்றவர்கள் 1% கூட அவர்கள் அக்கறையை காட்டுவதில்லை என்பதற்கு கர்நாடகாவிலே சென்று நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்து கொண்டு காவிரி தண்ணீரை பற்றி பேசாதது உண்மையான அவருடைய சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். அதனால் எங்கள் மாநில தலைவர் சொன்னபடி, எங்களுடைய தலைமையின் அறிவுறுத்தின்படி, இன்றைக்கி எல்லாரும் இங்கே நிறுவல் அத்தனை பேரும் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் நாங்கள் எல்லாரும் கருப்பு சட்டையோடு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எங்கள் தலைவர் வந்த பின்பாக இது அடுத்த கட்டமாக என்னோட எண் மக்கள் என்கிற வகையில் மிகப்பெரிய ஒரு நடைமணம் இருக்கிறது. அந்த நடைமணத்தில் இந்த செயல்பாடு, காவிரியினுடைய செயல்பாடு தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும். எங்களுடைய தலைவரை பற்றி அவங்க பேச இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இதுக்காக பலமுறை போராடிய பல்வேறு விவசாயிகள் சங்க தலைவர்கள், குறிப்பாக பிஆர் பாண்டியன், டெல்லியில் போய் அரைமீர்வான நடனம் ஆடுகின்ற ஐயாக்கன் அவர்கள்லாம் இது வரைக்கும் வாய் திறக்கல. அவங்க எப்பொழுதுமே மத்திய அரசு மேலே தான் குறை சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் மாய் மூடி மௌனமாக இருக்கின்றார் என்று. ஒரு வார்த்தை அவங்க பேசாதது, இப்படி போன்ற விவசாய சங்க தலைவர்கள் எப்படியெல்லாம் விவசாயிகள் இருக்கிறார்கள் என்பதையும் கூட இந்த நிலையில் எடுத்துரைக்கிறது. ஆனாலும் பாஜகவுடைய விவசாயினி, பாஜகவினுடைய இந்த விவசாயிகள்
பிரிவு தொடர்ச்சியாக முல்லை பெரியாறு முதல் கொண்டு ஆனைமலை நல்லார் முதல் கொண்டு காவிரியுடைய அந்த பிரச்சனை முதல் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய தமிழகங்களுடைய இந்த செயல்பாடு எங்கள் மாநிலத்தினருடைய நடைபயணத்தில் எதிரொலிக்கும். காவிரியிலே தமிழக மக்களுக்கு அவர் செய்த துரோகத்தை நிச்சயமாக தகுந்த பாடத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் அவருக்கு புகட்டுவார்கள். கட்ட முடியாது அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் வந்து எங்க அமைச்சரே சொல்லிட்டாருங்க. கட்ட முடியாதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட கட்டுறேன்னு சொன்னப்போ உடனடியாக அதற்காக எதிர்கொள் கொடுக்க வேண்டியது யார்? தமிழக முதலமைச்சர் கொடுத்துருக்கணும், கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு சமயம் இது மாதிரி அறிவிக்கிறப்பெல்லாம் கூட்டணிக்காக, தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன்னுடைய கட்சி குடும்ப நலனுக்காக ஒரு முறையும் கூட தன்னோடு இருக்கின்ற கட்சிகளை தமிழ்நாட்டு நலனுக்காக எதிர்த்து பேசுவதில்லை, தமிழர் உரிமைக்காக குரல் கொடுப்பதில்லை. இதைத்தான் முல்லை பெரியாரிலையும் பண்ணாரு, இதைத்தான் ஆனமில் நல்லாரிலையும் பண்ணாரு, இதைத்தான் காவிரியிலையும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவதுங்க அவங்க அறிவிச்சாரு அணகட்டன்னு சொன்னாங்க. உடனடியா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தஞ்சாவூர்ல 10,000 பேரோடு, அன்னைக்கு விவசாயினையும் உள்ள நாங்கள் களத்தில் இருந்தோம், 10,000 பேரோடு நாள் முழுவதும் அங்கே அமர்ந்திருந்து எதை பற்றியும் கவலைப்படல. கர்நாடக பாஜக பத்தி கவலைப்படல, மத்திய அரசை பத்தி கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல. அன்னைக்கு நாள் முழுவதும் உண்ணாவிரத்தில் அமர்ந்து கடுமையான கண்டனத்தை கர்நாடக பாஜக தெரிவித்தோம். பிரச்சனை 1,000 இருந்தாலும் சார் அது நிலைப்பாடு மாத்திருக்கு இல்லைங்க. ஒரு எலெக்ஷன் சமயத்தில் போறது அங்க போய் பிரச்சாரம் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனா அதே சமயம் தமிழ்நாடுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அதற்காக குரல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்க செஞ்சிட்டோம். அதே நிலைப்பாட்டை ஸ்டாலின் எடுத்திருக்கணும். ஆனா கட்ட முடியாது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனா அறிவிச்ச உடனேயே உடனடியாக எதிர்ப்பு குரலை தமிழக முதல்ல எழுப்பியிருக்க வேண்டாமா? எப்படி டெல்லியில ஆம் ஆத்மி சொன்னாங்க, எங்களுக்கு இந்த எங்களுடைய ஸ்டேட்டுக்கான பிரச்சனைக்கு காங்கிரஸ் குரல் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு தர மாட்டேன்னு சொன்னாங்க. உடனடியாக காங்கிரஸ் இறங்கி வந்து இன்னைக்கு ஆம் ஆத்மி போய் இந்த கூட்டத்தில் உட்காந்து பேசுறாங்க. அந்த கூட்டத்தில் ஆம் ஆத்மியுடைய கொள்கையை டெல்லிக்கு குரல் கொடுக்க காங்கிரஸ் ஒத்துக்கொண்டது. அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், இந்த காங்கிரஸ் ஆனது, கர்நாடக காங்கிரஸ் ஆனது கர்நாடகாவில் இந்த பிரச்சனை, காவிரி பிரச்சனையை மேகதாது அணை கட்டக்கூடாது, அப்படி கட்டாமல் இருந்தால் உறுதி கொடுத்தால் மட்டும்தான் நான் கர்நாடகாவுக்கு வருவேன் சொல்லியிருந்தா காங்கிரஸ் உடனடியாக அந்த அறிவிப்பு கொடுத்துருக்குமே. ஏன் அதை முதல்வர் செய்யல? ஏன்னா சுயநலம். அவருக்கு தமிழ்நாட்டை பத்தி கவலை இல்லை, அவருக்கு அவருடைய கட்சியை பத்தி கவலை. இதுதான் உண்மை, இதுதான் நிலைப்பாடு. இதைத்தான் நான் தெளிவா எங்க தலைவரும் சொல்றாங்க, தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் கருப்பு சட்டையோடு அமர்ந்து நாங்க சொல்லிக்கொண்டோம். நன்றி அனைத்து பத்திரிகையாளர்கள்.